ஓகே. ஸோ நம்மளோட லாஸ்ட் செஷனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஐசோமெட்ரிக் டிராயிங் வந்துட்டு எப்படி வரையிறது அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேசிக்காக வந்துட்டு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டயக்ராம் இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் வந்துட்டு எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த டயக்ராம் வந்துட்டு அவ்வளோ கஷ்டம்னு நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா சொல்ல முடியாது. இன்ஜினியரிங் டிராயிங்கு கொஞ்சம் ரீட் பண்ணுற ஸ்கில் இருந்ததுனாலே வந்துட்டு என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வந்துட்டு வரைஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த டயக்ராமை இந்த பாயிண்ட்லேருந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ ஆர் எல்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வரையும் போது அது உங்களுக்கு ரெஃபரன்ஸாக வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து எனக்கு 175 என்ன இருக்குது, ஒரு லைன் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? நான் ஃபர்ஸ்டே வந்துட்டு கலரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்கை ப்ளூ கலர் வந்துட்டு என்ன பண்ணுறேன் எடுத்துக்கிறேன். அண்ட் லைனோட திக்னஸுமே லைட்டாக வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் தென் கிரிட் பேட்டர்னை வந்துட்டு டர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் லைன் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டில் இருந்துட்டு எனக்கு ஆர்த்தோ F8 அப்படிங்கிறத ஆன் பண்ணிக்கிறேன், 175. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா யூனிட் சிஸ்டம் வந்துட்டு மாற்றணும். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நம்ம இதில் வந்துட்டு சால்வ் பண்ணியிருந்தோம், இன்ச்சஸில் வந்துட்டு சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ யூஎன் ஆர்கிடெக்சர்லேருந்து டெசிமல் அண்ட் தென் 0.0 அப்படிங்கிறத வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் மில்லிமீட்டர்ஸ்க்கு மாற்றிக்கிறேன். ஸோ ஆஃப்டர் தட் கிளிக் ஆன் ஓகே, எல் அண்ட் சே என்டா. இந்த பாயிண்ட்லேருந்துட்டு 175க்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், ஒரு லைன் வந்துட்டு ட்ரா பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா இதோட ஹைட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னது, 9. ஸோ அப்போ மேலே இது வந்துட்டு எனக்கு என்ன, 9. அண்ட் அங்கேருந்து இது 32 எஸ்கேப். ஸோ அதே மாதிரி லைன் இங்கேருந்து இது 9 அண்ட் இது 32. ஓகேவா? அண்ட் இது இல்லாமல் லைன், ஸோ ஃப்ரம் திஸ் பாயிண்ட் F5 இங்கே வந்துட்டு எவ்வளவு, 50 அண்ட் தென் மேலே 9. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 50. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வரைஞ்சாச்சு. அதே மாதிரி இங்கேருந்து F5 32 என்டர். ஓகே. ஸோ இப்போது இந்த சைடில் இருக்கிற இந்த ப்ரொஃபைலை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரா பண்ணலாம். அதுக்கப்புறமா இங்கே இருக்கிறத ட்ரா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். நம்ம இதை வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இதை வரைகிறது வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸி. இங்கே இருக்கிற என்டிட்டிஸை அப்படியே நம்ம காப்பி பண்ணி வந்துட்டு வச்சுக்கலாம். இதில் ரெண்டு இருக்குது. கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த மாடலை வந்துட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ வெளியில் ஒரு சர்க்கிள் இருக்குது, அண்ட் தென் உள்ளுக்குள்ளார பார்க்கும்போது இன்னொரு சர்க்கிள் இருக்குது, தெரியுதா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த சர்க்கிள் அப்படிங்கிறது கொஞ்சம் எம்போஸ் ஆகிருக்கு. அதாவது இந்த ஃபேஸ்லேருந்து வெளியில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோக்கு அப்படின்னா 3 mm வந்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி நான் 3 mm அப்படின்னு அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வாலோட திக்னஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது, 9 mm இருக்குது. பட் மேலேருந்து ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 12. அப்போ 12 - 9 அப்படிங்கிறது என்னது, 3. அப்போ 3 வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா அந்த வால்லேருந்து வெளியில் வந்துட்டு எக்ஸ்க்ளூட் ஆகிருக்கு. அப்போது இந்த மாதிரியான சர்க்கிள்ஸ்லாம் நம்ம வரையணும் அப்படின்னா ரெண்டு மெத்தட் இருக்குது. இப்போ நான் ஒரு லைன் வந்துட்டு வரைஞ்சிட்டேன். ஸோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர் வந்துட்டு வரைஞ்சிட்டேன். எக்ஸாக்டாக இந்த சர்க்கிள் அப்படிங்கிறது இதோட மிட் பாயிண்ட்டில் தான் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது இதோட மிட் பாயிண்ட்டில் வந்துட்டு நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். அண்ட் தென் இந்த மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது எது, இந்த ஃபேஸோட அசோசியேட்டிவ் ஆகிருக்கிறது. இந்த சர்க்கிளோ அந்த ஃபேஸை விட்டு என்ன இருக்குது, வெளியில் 3 mm வந்திருக்கு. அப்போ 3 mm நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெளியில் ஒரு லைன் வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். ஸோ அந்த லைனோட எண்ட் பாயிண்ட்லேருந்து நான் என்ன பண்ணலாம், சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த பாயிண்ட்லேருந்துட்டு சர்க்கிள் 2, டியூவல் சர்க்கிள். அப்புறம் இந்த ரெண்டு என்டிட்டிஸையும் காப்பி பண்ணி 9 mm என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி வெளியில் வச்சுக்கலாம். அந்த ஐ மீன் இந்த சைடு வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ஆஃப் சைட் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு காப்பி பண்ணுறதோ வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதைத்தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லைன் வந்துட்டு எடுத்துக்கிறேன், F5. இதோட மிட் பாயிண்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னது, மிட் பாயிண்ட். கரெக்டாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி காட்டுதா? ஸோ இதுலேருந்து இது எவ்வளோ தூரம் அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அது 50 கிடையாது. சி நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கிளோட மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த ஃபேஸிலிருந்து 28 mm வந்துட்டு என்ன இருக்குது, தள்ளி இருக்குது. அப்போ இதோட டோட்டல் ஹைட் எவ்வளவு, 9. ஸோ 9 + 28 37. அப்ப
37 அப்படினு வந்துட்டு என்ன பண்றேன் enter பண்றேன் and அதுல இருந்து வெளியில வந்துட்டு எவ்வளவு வரணும் 3 mm 3 ஓகேவா சோ எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு என்ன இருக்கு அப்படினா கிரியேட் ஆயிருக்கு இதில தான் வந்து நம்ம என்ன பண்ணனும் சர்க்கிள் வரையணும் சோ அப்ப சர்க்கிள் அப்படிங்கிறது எனக்கு ரெண்டு இருக்கு ஒன்னு வந்துட்டு 25 mm டயா இன்னொன்னு வந்துட்டு 50 mm டயாமீட்டர் டயாமீட்டர் அப்படிங்கறத நார்மல் வெச்சுக்கணும் ஐ மீன் ஞாபகம் வெச்சுக்கணும் ஏன் அப்படினா யூசுவலா நம்ம சர்க்கிள் வரையும் போது அது எப்படி இருக்கும் ओके इतल नम अगेन मिस्टेक पड़कूड़ा ऐसो सर्कल पड़नों चूस पड़नों अब एलिप्स ऐसो सर्कल एफ करेक्टा राइट प्लेन इतना प्लेस पड़े सर्कल वह वरें 25 कुछ रेडियस डायमीटर अभी माती एवलो 25 अत 50 ओके ऐसो सर्कल एव्व डया वह 50 ஓகே அப்ப நம்ம ரெண்டு சர்க்கிள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படினா டிரா பண்ணிட்டோம் இதுக்கு அப்புறமா என்ன பண்ணனும் அப்படினா இது அப்படியே காப்பி பண்ணனும் ஓகேவா சோ நான் காப்பி செலக்ட் தீஸ் 2 என்டிட்டிஸ் அண்ட் சே என்டர் அதோட பேஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது எனக்கு இதுதான் அண்ட் இதுல இருந்து F5 இந்த டைரக்ஷன்ல தான் நான் என்ன பண்ண போறேன் நான் डायरेक्टली வேல்யூவே வந்து கொடுக்க போறேன் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 3 mm க்கு வரணும் அண்ட் அடுத்து வந்து எவ்வளவு வரணும் இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து பாக்கும்போது எவ்வளவு 3 ல இருந்து 9 கிடையாது நம்ம இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்கும்போது நமக்கு 12 ஓகேவா 12 அப்படினு சொல்லிட்டு என்டர் அப்படி நான் பண்ணிட்டேன் கொடுத்துட்டேன் அண்ட் சே எஸ்கேப் ஓகேவா சோ இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படினா கொடுத்துட்டேன் இதுல எனக்கு எதெல்லாம் ஹிடன் எட்ஜஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணிரலாம் அப்படினா டெலீட் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ எனக்கு வந்துட்டு TR டபுள் என்டர் இது எனக்கு ஹிடன் லைன் अंड क्लोजा वह पड़ो अब डिलीट पड़नों अंडमारी उल्लाइन सो हिडन लाइन ओर ना पड़े अब कुछ क्लियर पड़िटे सो अदार लाइन अभी नो मोर यूस इनमेटी की रेफरस ना वह पड़े अब वरजे अंड अदलामे वह हिडन लाइन टीआर डबल एंटर this and this this also so idu inda line me vandu enna agadha appo na enak theriyadu adha apdiye delete panniten fine ipo ullara irukra inda circle ku inda point la irundhu or tangential ah enna pananum appo na or line vandu draw pananum सो फिलट्स वे आलरे को नम्बर पड़ा अब स्केच फिलट्स वे मेक पड़ी ओकेवा इन अभी पड़े अब टाइप पड़े अंड स्ना पॉइंट वेकन आर्थ वे आफ पड़े एफ एट वे आफ पड़े इार्मला और लाइन वो वर मु बट एक्साटा टैंजेंशियल वे स्ना पड़ेद ना स्ना आपशन को सेटिंग्स एलाटे पड़े क्लियर वह ओनली टैंजेंशियल अंड एंड पॉइंट ऐना इत एंड पॉइंट सेलेक्ट पड़नों एंड पॉइंट अंड क्लिक ऑन ओके एंड पॉइंट सर्कल ऑब्वियसा ना अंत सर्कल सेलेक्ट पड़े टैंजेंशियल पॉइंट सेलेक्ट आगे ऐसा रेडे रे स्नैप ओकेवा अंड क्लिक ऑन एस्केप अत तिरपी अदमारी लाइन फ्रॉम हियर टू हियर इन सर्कल सर्कल नहीं क्लिक पड़ना अब टैंजेंशियल क्रियेट आगे सो अदमा लेटर वह हिडन एजस्ल वे पड़ा नी ट्रिम पड़ा टीआर डबल एंटर ओके फैन इन ट्रिम आदमी उल्ला सर्कल अभी हिडन सर्कल ट्रिम आो इतना पड़ोम इतमी वरजाची नाम पड़नों फिलट्स वह पड़नों फिलटोड रेडियस एवलो को नयन अब मेन पड़ा அத நான் என்ன பண்றேன் அப்படினா ஃபில்லட் ஸ்கெட்ச் ஃபில்லட்ஸ் தி ரேடியஸ் ஷட் பீ 9 அண்ட் சே என்டர் லைன் நம்பர் 1 அண்ட் லைன் நம்பர் 2 சோ ஃபில்லட் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கும் அதே மாதிரி அகைன் என்டர் ஆல் ஸ்பேஸ் வாட் எவர் இட் இஸ் 1 அண்ட் 2 எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படினா கிரியேட் ஆயிடுச்சு ஓகே சோ இப்ப சிம்பிளா நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த லைன் செக்மெண்ட அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பிளேஸ் பண்ண போறேன் So copy, select these entities, including that fillet line,
2 and 3 and 4. Okay, wow. 4 lines on the select panirga and say enter base point of being ready. So in the okay, so adhukumunadi snap la poyitte enna pandren settings select all and click on okay. So in the end point vandu nama enna pannom appo na correct ah identify pannom. Okay, identify aayita. So idhil endu idu evlo thooram 9 mm ah. So artha vandu on pannikenga f8. So enna agudhu idhil dhaan vandu move aagum appo 9 mm. Okay va. So escape. So enak correct ah vandu indha edathila snap aayiduchu. இங்க மட்டும் வந்துட்டு என்ன இருக்கு இது ஹிடன் லைன் தான் எனக்கு எப்படியுமே ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை அப்படியே ஹோலாக வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துட்டேன் டிஆர் டபுள் என்டர் திஸ் லைன் செக்மெண்ட் ஓகேவா இப்போ அடுத்து ஆப்போசிட் சைடில் இருக்கிறத வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் பண்ணோம் அண்டு அப்படி க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த லைன்ஸ் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர் வந்துட்டு எவ்வளவு 50 அங்கேருந்து F5 32 ஆ 32 ஸோ இந்த லைன்ஸை வந்துட்டு பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா அதுலேருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டேஞ்சென்ஷியலாக லைனில் வந்துட்டு வரைவேன் அண்டு அதே மாதிரி இப்போ நான் இங்கே இருக்கிற சர்க்கிளை வந்துட்டு அப்படியே எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கு ப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்போ நம்ம வந்துட்டு எக்ஸாக்டாக கேல்குலேட் பண்ணணும் இந்த பாரு மிரர் வந்துட்டு இங்கே ஒர்க் ஆகாது நம்ம வந்துட்டு காப்பி தான் வந்துட்டு பண்ண முடியும் ஸோ இந்த ஹோல் என்டிட்டியை இந்த ஹோல் என்டிட்டிஸ் இருக்குல்ல அண்ட் இது ஏன்னா இதுதான் வந்துட்டு இங்கேயுமே எனக்கு அந்த ஆப்போசிட் சைடில் வந்துட்டு இருக்குது அப்போ வந்துட்டு அதை நான் காப்பி பண்ணணும் அப்போ டிஸ்டன்ஸ் வந்துட்டு எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதான் மெயினான மேட்டர் ஸோ இங்கேருந்து இது எவ்வளவு 12 அப்புறம் இங்கேருந்து இதுக்குள்ளார இருக்கிற டிஸ்டன்ஸ் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 32 அப்புறம் இங்கேருந்து இங்கே ஒரு 9 அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 3 அப்போ டோட்டலாக 12 ப்ளஸ் 32 ப்ளஸ் 12 எவ்வளோ வேல்யூ வருது 56 வருதா ஸோ அப்போ அந்த 56 தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது பண்ணணும் அண்ட் தென் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த சர்க்கிள் எவ்வளவு அதாவது இந்த பாயிண்ட் இந்த ஃபேஸ் கிட்ட இருக்குல்ல 53 கிடையாது ஓகே ஸோ இதிலேருந்தே நம்ம பார்க்கும்போது நமக்கு 53 வந்துட்டு வர மாதிரி வந்துட்டு தெரியும் பட் நம்ம ஹோல் என்டிட்டிஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெளியில் இந்த இருக்குல்ல இதை வந்துட்டு காப்பி பண்ண போகிறோம் ஓகே ஓகே கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு காப்பி செலக்ட் த என்டிட்டிஸ் 1 சர்க்கிள் அண்ட் தென் 2 இந்த ரெண்டு தான் வந்துட்டு என்னது நம்ம காப்பி பண்ண போகிறோம் அண்ட் சே என்டர் இந்த சர்க்கிளோட பேஸ் பாயிண்ட் இதுலேருந்து இது எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும் 56 ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் 53 அண்ட் தென் எவ்வளவு 12 ப்ளஸ் 32 எவ்வளவு 44 ஓகேவா ஸோ எஸ்கேப் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிட்டேன் கொடுத்துட்டேன் இல்லை ஒரு தடவை காப்பி பண்ணிவிட்டு அங்கேருந்து நீ என்ன பண்ணலாம் 3 அண்ட் தென் 12 அந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் ரிவர்ஸில் வந்துட்டு காப்பி பண்ணிக்கிட்டே வந்துட்டு வரலாம் அது யார் விஷ் ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த லைன்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் காப்பி பண்ண போகிறேன் ஸோ காப்பி select these line and fillet and adhe mari idhilayume indha line indha fillet enter end point inge endu idu evlo 50 ah 53 varadhu yen appadina indha pakkathula total ah vandru evlo 9 32 again 9 evlo okay va 50 ஓகேவா ஸோ 50 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிவிட்டு கொடுக்குறேன் கரெக்டாக வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா இதில் போய்ட்டு ஸ்னாப் ஆகிருக்கு அண்ட் அதே மாதிரி அடுத்து வந்துட்டு என்ன பண்ணணும் 41 41 அண்ட் சே எஸ்கேப் இப்போ இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா க்ரியேட் ஆகிடுச்சு இப்போ இதில் தேவையில்லாத லைன்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரிம் பண்ணணும் எதெல்லாம் வந்துட்டு ஹிடன் லைன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு லைன்ஸ்லாம் வந்துட்டு வரைஞ்சிருக்காங்க ஸோ கரெக்டாக இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்துட்டு இதில் போயிட்டு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்னாப் ஆகுது அதை நம்ம இங்கேயும் கூட வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வரைஞ்சிக்கலாம் ஸோ
இதோட ஓகே இங்கேருந்தே என்ன பண்ணலாம் ஓகே நம்ம வரையலாம் பட் இதுக்கு கீழே இருக்கிறத மேலே இருக்கிற சர்க்கிள்லாம் வந்துட்டு ட்ரிம் பண்ண போகிறேன் டிஆர் டபுள் என்டர் இந்த சர்க்கிள் அண்டு இது வந்துட்டு தேவையில்லை ஓகேவா ஸோ அதே மாதிரி எனக்கு இதெல்லாம் வந்துட்டு என்னது ஹிடன் லைன்ஸ் டிஆர் டபுள் என்டர் ஸோ ஹோலாக வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெலிட் பண்ணுறேன் அண்டு இதுவும் எனக்கு தேவையில்லை ஸோ இது ட்ரிம் பண்ணணும் டிஆர் டபுள் என்டர் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரிம் பண்ணணும் இன்டர்செக்ஷன் இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் டெலிட் பண்ணிக்கலாம் ஸோ இன்னும் ஸோ ஒரே ஒரு லைன் தான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா போய் ஜாயிண்ட் ஆகும் அப்போ இந்த லைன் செக்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு என்ன இல்லை தேவையில்லை இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் என்னால் எக்ஸ்டெண்ட் திஸ் லைன் ஓகே சாரி எக்ஸ்டெண்ட் ஓகேவா ஸோ இப்போ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு ஃபைன் நோ ப்ராப்ளம் அண்ட் இதில் எனக்கு ஹிடன் லைன்ஸ் அப்படிங்கிறது இது தான் டிஆர் டபுள் என்டர் திஸ் லைன் அப்புறம் கீழே இருக்கிறதுல இந்த லைன் ட்ரிம் பண்ணிவிட்டு அப்படியே ஹோலாக செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிடலாம் டிஆர் டபுள் என்டர் திஸ் லைன் செக்மெண்ட் இப்போது ஹோலாக இந்த இந்த செக்மெண்ட்டை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா டெலிட் ஆகிடுச்சு அதே மாதிரி இன்னரில் இருக்கிற இது எல்லாமே வந்துட்டு என்னது எனக்கு ஹிடன் லைன் தான் டிஆர் டபுள் என்டர் ஸோ ட்ரிம் பண்ணுறப்போ மட்டும் கொஞ்சம் கான்ஷியஸாக வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கணும் அவுட்ரு சர்க்கிள் இந்த இன்னர் சர்க்கிள்ங்கிறது எனக்கு என்ன இல்லை தேவையில்லை ஆமாம் ஏன்னா அவுட்டரில் இருக்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும் டிஆர் டபுள் என்டர் ஒன் அண்ட் டூ ஸோ அதே மாதிரி இதுலேயுமே ஆல்ரெடி இது வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா ட்ரிம் இந்த பக்கம் ட்ரிம் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த என்டிட்டி டெலிட் அண்ட் தென் இந்த என்டிட்டி சே டெலிட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு டயக்ராம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு ரியலிஸ்டிக்காக வந்துட்டு கிடச்சிருச்சு இதில் எதை ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா இதை வந்துட்டு என்ன பண்ணணும் ட்ரிம் பண்ணணும் ஆக்சுவலாக இந்த இது ஃபுல்லாகவே இது இல்லை அப்படின்னா நமக்கு கிடையாது டிஆர் டபுள் என்டர் ஒன் டூ சே டெலிட் சைன் ஆகிடுச்சு இப்போ ட்ரிம் ஆகிடுச்சு மேலே ஒரு லைன்ஸ் வந்துட்டு இது ஒரு லைன் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணணும் ஸோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர் ஒரு லைன் வந்துட்டு வரைஞ்சிட்டு டிஆர் டபுள் என்டர் ஓகே ஸோ லைட்டாக ட்ரிம் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இங்கேயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லைன் வந்துட்டு வரையணும் லைன் ஸோ இதில் இருந்துட்டு இதுக்கு இப்போ என்ன பண்ணணும் டிஆர் டபுள் என்டர் ஒன் டூ அண்ட் த்ரீ ஓ இந்த லைன் ஓகே டிஆர் டபுள் என்டர் திஸ் லைன் செக்மெண்ட் ஸோ இதுக்கப்புறமா கீழே ஃபில்லட்ஸ் கிட்டலாமல் நான் லைன்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ணணும் அது ரொம்ப ஈஸி இங்கேருந்து இங்கே அண்ட் அதே மாதிரி ஸோ டென்டேட்டிவாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடுத்துக்கிறேன் இல்லை எண்டு பாயிண்ட்லேருந்து கரெக்டாக நீங்கள் வரையணும் அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம் ஸ்னாப் எடுத்தும் வரைய முடியும் இது ஒன்று அண்ட் அதே மாதிரி ஸோ இங்கே ஒரு ட்ரிம் வந்துட்டு பண்ணணும் டிஆர் டபுள் என்டர் ட்ரிம் ஓகே ஸோ இங்கேயுமே வந்துட்டு ஒரு எக்ஸஸாக வந்துட்டு இருக்குது டிஆர் டபுள் என்டர் ஒன் அண்ட் டூ ஸோ டெலிட்
ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணியாச்சு, நம்ம ரியலிஸ்டிக்காக வந்துட்டு அந்த டயக்ராம் மாதிரியே வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி லைன்ஸ் வந்துட்டு வரையணும், எல் அண்ட் சே என்டர் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஓகேவா. ஸோ இப்போ ஹோல் மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேக் பண்ணணும். அந்த ஹோல் மேக் பண்ணுற ப்ராசஸை நான் என்ன பண்ணிட்டேன், உங்ககிட்ட வந்துட்டு கொடுத்துட்டேன். நீங்களே வந்துட்டு என்ன பண்ணுங்கள், ஹோல் மேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு டயக்ராமை வந்துட்டு அப்ரோச் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஓரளவுக்கு இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரியே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வரைஞ்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஹேச்சிங் மட்டும் லைட்டாக கொடுத்தோம் அப்படின்னா என்ன இருக்கும், ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் பார்க்க வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஸோ ஹேச்சிங்கோட பேட்டர்ன் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டாச் க்ளோஸ் ஹேச். ஓகேவா. இப்போ பக்காவாக ஒரு ஐசோமெட்ரிக் ட்ரையாங்கிள் வந்துட்டு என்ன பண்ணியாச்சு, நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா பர்ஸ்பெக்டிவை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.